ஓகே சார், வணக்கம், வெல்கம் டு மை நியூ வீடியோ. எம்பேர் ரெமோ. ஸோ இப்போ எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, ரெட்டில்ஸ் தான் வந்திருக்கேன். ரெட்டில்ஸ்க்கு நான் ஏன் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரியாணி கடை ரிவ்யூ பண்ண வந்திருக்கு. அதோட டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆகுது. ஸோ மார்னிங் 5 AM பிரியாணி தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கேன். என்னோட யூடியூப் சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மார்னிங் பிரியாணி வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்லோட் பண்ண போகிறேன். நானும் வந்து பர்சனலாக ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட போகிறேன். ஸோ எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இந்த கடை வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, வந்து ரெட்டில்ஸ் ராதாபாலா தேட்டர் கரெக்டாக பேக் சைடில் இருக்குது. உங்கள் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வந்துக்கோங்க. அதேமாரி ஓனர் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. எப்போ இப்போ பிரியாணி போடுறாங்க, என்னென்ன ஆஃபர் இருக்குது, இடம் லீவா இல்லை, அது வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அந்த குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் போட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணால் நீங்கள் வந்து டேரக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்த கடை பற்றி ஸ்பெஷல் ஏன் வந்து நான் இந்த கடையை வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் ரிவ்யூ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 AM பிரியாணி, அதாவது 5 மணி காலைல பிரியாணி கொடுத்துட்டு அதை தவிர்த்து சீ ஃபுட்ஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து தெரிஞ்ச வரைக்கும் நிறைய மார்னிங் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கேன், பட் சீ ஃபுட்டோட கொடுக்குறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதான் ஃபஸ்ட் டைமாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் டைமாக வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதான் உங்கள்கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வீடியோ போடுவோம். அதுக்காக தான் வந்து இந்தமாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இந்த மாதிரி வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் டேரெக்டாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டு ஓனரோட நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு ஏதாவது பார்ட்டி ஆர்டர்ஸில் எதாவது பண்ணணும் கரெக்டாக ஓனர் வந்து அது பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணோம்னா ஓனர்கிட்ட பேசிட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணிவிட்டு பப்ளிக் ரிவ்யூ முடிஞ்சு நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஆல் பட்டன் டங்கு தடிக்கோங்க, ரிமோவல் மறக்காம சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃபுட் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். சாப்பாடு ரொம்ப சட்டிலான டேஸ்ட்டு, ரொம்ப ஓவர் பவரிங்காகவும் இல்லை, டேஸ்ட் சூப்பராக இருந்தது. இங்கே இருக்கிறதுலேயே இவங்க தான் ஃபஸ்ட் டைம் வந்து 5 AM பிரியாணி போடுறாங்க. இங்கே ரெடில் சுட்டு வட்டாரத்துலேயே எல்லாம் நார்மலாக எல்லா பீப்புளும் சாப்பிட்லாம், குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். அண்ணன் கை பக்குவோம், நைட்டு தூங்கி எழுந்திரிச்சாலும் கையை நக்குவோம், அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. இந்த சீட் ரொம்ப டச்சிங்காக இருக்கு, திரும்பவும் பார்க்கணும் போல இருக்கு. அண்ணன் கை பக்குவோம், நைட்டு தூங்கி எழுந்திரிச்சாலும் கையை நக்குவோம். அண்ணா கை பக்குவோம், நைட்டு தூங்கி எழுந்திரிச்சாலும் கைய நக்குவோம். அண்ணா கை பக்குவோம், நைட்டு தூங்கி எழுந்திரிச்சாலும் கைய நக்குவோம். கொஞ்சம் டிபன் கடை போட்டு வந்து ஒரு வருஷம் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னேற்றம்னு சொல்லிட்டு பிரியாணி கடை இந்த சைடில் எங்கேயுமே இல்லை 5 மணிக்கு, ஏன்னா சிட்டி சைடில் தான் இருக்கு. நீங்கள் பார்த்தேன் 3 மணிக்கு போகிறத வந்து அது டைமிங் 5 மணி தான், அது ரெகுலராக 5 மணி தான் இருக்கும். அதனால் பிரியாணி கடை போடணும்னு ஆசை. பிரியாணி ப்ளஸ் வந்து பார்த்தா சீ ஃபுட்டு எங்கே இருக்காது, காலையில் மீன் கடம்பா எரா ஃப்ரை சிக்கன் போட யூஸ்வலி அப்படியே இருக்கிறது தான். இந்த மாதிரி காலங்காலத்தில் 5 AM பிரியாணி நிறைய இடத்துல இருக்குது, பட் இந்த பிரியாணியோட நீங்கள் சீ ஃபுட் கொடுக்குறீங்க, இது வந்து மோஸ்ட்டாக நிறைய இடத்துல இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுக்கணும், உங்களுக்கு எந்த மாதிரி ஐடியாலாம் எப்படின்னு வந்தது? ஆமாம் ப்ரோ, இப்போ பிரியாணின் போது எல்லா இடத்துல இருக்குது, இதோட டைம் முன்னாடி விட கிடைக்காது. ஆனால் வந்து அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ஆசை. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சீ ஃபுட் வந்து எங்கேயும் போட மாட்டாங்க, கிடைக்குது கஷ்டம். அதை கடைச்சி மசாலா போட்டு ரெடி பண்ணி இந்த டைம் கொடுத்தா வந்து கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வரவங்க வருவாங்க, சில பேருக்கு சிக்கன் பண்ணாலே பிரியாணி காலைல சாப்பிட பிடிக்காது, அவங்க வேறு ரைஸ் மட்டும் வாங்கிட்டு சைட் டிஷ் சாப்பிட வச்சுப்பாங்க, மீன் வச்சு சாப்பிடுவாங்க, கடம்பா வச்சு சாப்பிட்லாம், எறா வச்சு சாப்பிட்லாம். ஆனால் எல்லோரையும் இங்கே வந்து கூப்பிட்டு வரணும், கஸ்டமர் கூட்டு வந்து நல்ல ஒரு ஃபுட்டு குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டு சேர்த்து கொடுக்கணும், டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் ஒரு ஆசை. அதனால தான் இந்த ஐடியா. ஆனால் இப்போ வந்து கடையோட டைமிங் அண்ட் லொக்கேஷன் எங்கேண்ணா கரெக்டாக சொல்லிடுங்க. இது கடையோட டைம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு ஷார்ப்பாக இருக்கும் ப்ரோ, எல்லாமே ரெடியாக இருக்கும். நீங்கள் 4:30 மணிக்கு வந்தால் கூட அந்த 4 AM ஏற்றிடும், 5 மணிக்கு கரெக்டாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி இப்போ நம்ம கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரெட்டில்ஸ் பஸ் டிப்போ ப்ரோ, பஸ் டிப்போ பார்த்து ராதாபால தேட்டர் இருக்கும், அதுக்கு அப்படியே பேக் சைடு ரெட்டில்ஸ் திருவிக்கா தெரியும்னு சொல்லிட்டு அது முன்னாடி போர்டெலாம் இருக்குது, கடைக்கு வழி போகிற போர்டு இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்லேயே வந்தீங்கன்னா ராதா தேட்டர் பேக் சைடு அந்த ரோடு திருவிக்கா தெரு கருமாரியம்மன் கோயில் இருக்கும், அது ஏற்ற மாதிரி லொக்கேஷனும் வந்து நம்ம எல்லாத்துலேயும் இருக்குது, நீங்களே ஷேர் பண்ண போகிறீங்க. அதனால நான் இதை வாட்ஸ்அப் குரூப் ஒன்று சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம். ஆமாம் ப்ரோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து என்றைக்காவது ஒரு நாள் வந்து தவிர முடியாத சூழ்நிலையில் வந்து லீவு விட வேண்டியதாக இருக்கும். அது வந்து பார்த்தா நம்ம பிளான் பண்ணி லீவ் விடுறது கிடையாது, அது மாதிரி டைமில் எல்லாமே லாங்லேருந்து வர்றவங்க தான் மோஸ்ட்லி, அம்பத்தூர் ஆயப்பாக்கம் அம்ஜிக்கரை அண்ணா நகர் அது மாதிரி, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது. அதனால் நம்ம கஸ்டமர் எல்லாரையும் வந்து குரூப் பண்ண ரெடில்ஸ் விடியற்காலை பிரியாணி ஏர்லி மார்னிங் பிரியாணி குரூப்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கால் பண்ணால் கூட அதை நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் அதில் ஆட் பண்ணுவோம். அதை ஏன் ஆட் பண்ணுறோன்னா பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபுட்டு மெனு இன்றைக்கி இந்த ஃபுட்டு இருக்கும், இந்த டைம் கரெக்டாக ரெடி ஆகிடும். அதே மாதிரி ஃபுட்டு ஒரு நாளைக்கு வந்து சீக்கிரம் தெரிஞ்சிச்சுனாலும் அதிலே மெசேஜ் பண்ணிவிடுவோம், நாளைக்கு கடை இருக்கிறதுலையும் அதிலே மெசேஜ் பண்ணிவிடுவோம். ஒவ்வொரு நாள் வந்து ஆர்டர் ஏதாவது பல்க் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா
அந்த டைமில் வந்து டைம் எக்ஸ்டெண்டாக இருக்கும், பிரியாணி கிடைக்கும் அதுலேயும் சொல்லிவிடுவோம். ஒருத்தவங்க இந்த டைம் முடிஞ்சிச்சு இருக்குமா இல்லையான்னு சந்தேகமாக இருந்தாலும் அந்த குரூப்பில் இருந்தாலும் தெரிஞ்சிருப்போது, அதில் ஒருத்தருக்கு தெரிஞ்சால் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிவிடுவார். அதனால் அந்த குரூப் இருக்கனால இனிமேல் யார் வந்தாலும் அதில் ஜாயின் பண்ணினா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட்டி ஆர்டர்ஸில் எடுப்பீங்களா? ஆ இருக்குது ப்ரோ, பார்ட்டி ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பல்காக இருக்குது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துட போகிறோம். 100 பேருக்கோ 200 பேருக்கோ 300 பேருக்கோ இப்போ எலெக்ஷன் டைம் வர நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அது அவங்க தேவைப்படும்போது கொடுப்பாங்க, அந்த டைமுக்கே செஞ்சு கொடுத்துருவோம். அது இல்லாமல் கல்யாண ஆர்டரு மற்றபடி இப்போ அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் செய்கிறதுக்கு ரெடி. சீ ஃபுட்டு கேட்டாலும் பண்ணி கொடுத்துருவோம், பிரியாணி கூட சேர்ந்து கூட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உள்ளே இருக்கனால வந்து ஃபேமிலி வராங்க, எல்லாம் உட்காந்து சாப்பிட்லாம். மெயின் ரோட்டில் வந்து நம்ம வந்து அந்த சைடில் போகிறவங்க நிறைய பேருக்கு தெரியல, சரி அங்கே ஒரு வண்டி கடை மாதிரி போட்டு பார்சல் மட்டும் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா. பார்சல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிடும், அந்த குரூப்பில் இருக்கலாம் அங்கே போய் வாங்கிக்கலாம், சாப்பிட்றது மட்டும் உள்ளே வந்து சாப்பிட்லாம். ஆனால் அங்கே பார்சல் இதே சீ ஃபுட் எல்லாமே கிடைக்கும், சாப்பிட்லன்னா உள்ளே வந்து சாப்பிட்டுக்க வேண்டியது, நாங்கள் நின்று சாப்பிட்றதுக்கும் முடியாது, நம்மளுக்கு அதோட கொடுக்க முடியாது. பார்சலுக்கு மட்டும் அங்கே மோஸ்ட்லி பார்சல் வாங்கிட்டாங்கன்னா வீட்டுக்கு யாராவது ஃபேமிலிங்க சாப்பிடலாம் சாப்பிட்லாம், ஆனால் இந்த இடத்துல பார்சலும் கிடைக்கும், சாப்பிடும் சாப்பிட்லாம் இந்த பழைய கடையில். அது வந்து ஒரு 10 நாளுக்குள்ளே அங்கே ரெடி ஆகிடும், வரவங்க அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் கடை இருக்கும்போது அதான் எப்படின்னா இங்கே காலி ஆச்சுன்னா அங்கே க்ளோஸ் பண்ணிட்டு வர வேண்டியதான், எங்கே ரன்னிங்கில் இருக்கோ அவங்க இங்கே இங்கே இல்லைன்னா அங்கே அமுச்சு விடுவாங்க, அங்கே காலி ஆச்சுன்னா நம்ம கடை இங்கே அமுச்சு விட வேண்டியதுதான். இது கஸ்டமர் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம் தான், மெயின் ரோட்லேயே நின்று பார்சல் கட்டுறவங்க வாங்கிட்டு போயிடலாம், சாப்பிட்றவங்க ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டு வரலாம். அவர் 10 நாள் அங்கே ஓப்பன் ஆகிடும் ப்ரோ. நான் இப்போ நீங்கள் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஃபோனில் நான் பேசியிருப்பேன், இதுமாதிரி நீங்கள் புது புதுசாக வேறு எதாவது ஆட் பண்ண போகிறீங்க ஆஃபர்லாம் சொல்லியிருந்தீங்க, ஸோ அதை பற்றி முன்னே நான் ஆட் பண்ண போகிறேன் அதை பற்றி ஒன்று சொல்லியிருக்கேன். ஆமாம் ப்ரோ, இப்போ ரிப்பப்ளிக் டே வந்தது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி வேணால் ஒரு கடம்பா ஃப்ரீ, அந்த ஃபர்ஸ்ட் இருக்குது பாருங்கள், அது ஒன்று கொடுத்தோம், அது நல்லா போச்சு. அது மாதிரி மந்த்லி ஏதாவது ஒன்று ஒரு நல்ல டேவை பார்த்து எல்லோரும் வீட்டில் இருக்கிற டைமை பார்த்து அவங்களுக்கு கொடுக்கணும் தான் ஆசை. ஏதாவது பிளான் பண்ணியிருக்க ஏதாவது நல்ல நாள் வந்தால் தானே எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க. அடுத்தது ஒரு இது, அடுத்த தடவை ஒரு மீன் ஃப்ரீயாக கொடுக்கலாம், 2 பிரியாணி வாங்கினா ஒரு மீன் 2 மீன் அவர் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏதாவது. அது டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, ஆனால் வந்து மந்த்லி ஒரு ஆஃபர் போடுவோம். ஓகே ப்ரோ. ஸோ லாஸ்ட்டாக ஒரு கேள்வி கேட்குறேன் ப்ரோ. ஸோ நீங்கள் ஃபுட் ஃபீல்டில் இருக்கீங்க, சாப்பாடு ஃபீல்டில் இருக்கீங்க, ஸோ நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க, ஸோ பொது மக்கள் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு ஒரு 2 வாரத்தை வந்து பப்ளிக்கிட்ட மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆமாம் ப்ரோ, இப்போ வந்து இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ்லேயும் எல்லோரும் வீக்காக இருக்கும், அந்த டைமில் வந்து ஃபுட்டு தான் மெயின் வைத்துக்கு, அதே நம்ம வந்து அளவாக நம்மளுக்கு தேவை வந்து. இப்போ நான் வந்து ஃபுட்டு கொடுக்கும்போது கூட எல்லாருக்கும் திருப்தியாக கொடுக்குறேன், வைப்பேன் திரும்ப வேணால் வாங்கிக்கிங்க, திரும்ப வேணால் வாங்கிங்க, அந்த போடும் போது இலையில் சாப்பாடு இருந்தால் கஷ்டமாக இருக்கும். அது ஒரு 10 பேர் போட்டால் அது ஒரு 2 பிரியாணி வந்து இன்னொரு பேர் சாப்பிடுவாங்க, அப்படி இல்லைன்னா கூட இல்லாதவங்களுக்கு மீந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக குத்துறது தான், நம்ம பார்சல் கட்டி கொடுத்துருவோம். ஃபுட்டு சம்பாதிக்கிற காசுக்கு மெயின் வயிறு, அந்த வயிற்றுக்கு சாதாரணமாக கீழே கொட்டினு வச்சிங்கன்னா சாப்பாடோட வேல்யூ போயிடும். அதனால தான் நான் வந்து சாப்பாடு வந்து யாருக்கிடலாம் கொடுத்துருவேன், அந்த பசியோட இது நம்மளுக்கும் தெரியும் இந்த கொரோனா டைமில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் இதுவும் வந்து எனக்கு சாப்பாடு பிஸ்னஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும். சரி, அதனால் வந்து உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட், சாப்பாடு வேஸ்ட் பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்களே செஞ்சிடாதீங்க, அப்படி செஞ்சால் வேஸ்ட் பண்ணுறது கீழே போகிறதோட 4 பேருக்கு கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ ஃபைனல் பார்த்திங்கன்னா வந்து ஃபுட் ரிவ்யூக்கு வந்தாச்சு, அண்ட் கையில் என்ன இருக்குதுன்னு வந்து சிக்கன் பிரியாணி இருக்குது, அண்ட் பார்த்திங்கன்னா வந்து சீ ஃபுட் வந்து பண்ணிட்டுருக்காங்கன்னு சொன்னல, ஸோ சீ ஃபுட் இங்கே கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து நார்மல் வந்து பிரியாணிக்கு வந்து போயிடும். ஸோ பிரியாணி வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்து குவான்டிட்டி மட்டும் சொல்லிடுவோம், இது வந்து 89 ருபீஸ்க்கு ஒரு பிளேட் இந்த ஃபுல் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ காலைல நம்ம சாப்பிட்ற மாதிரினா இது ஒரு வயிறு ஒரு ஆள் வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம், ஸோ ஒரு ஆள் நல்லா சாப்பிட்ற மாதிரி பிரியாணி கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை பீஸ் இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரைஸ் வச்ச ஆரம்பிச்சிருவோம். ஸோ ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா வந்து உதிரி உதிரியாக இங்கே பாருங்கள், பார்க்கவே நல்லா பார்க்குறதுக்கு ரைஸு. அண்ட் எத்தனை பீஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்துடலாம். ஸோ பீஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிக்கன் லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய பீஸு 2. ஸோ வந்து பீஸ் பார்த்திங்கன்னா வந்து 2-3 பீஸ் கொடுக்குறாங்க, அண்டு ஒரு பாயில்டு எக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரைத்தாவும் அந்த தவிர்த்து வந்து கத்திரிக்காய் கிரேவியோ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம், லைட் ரைத்தாவும் பிரியாணி மட்டும் தனியாக சாப்பிட்டு ஆமாம் சூப்பராக இருக்கும். அண்ட் மசாலா வைஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, மீடியமான மசாலாவாக இருக்குது, ரொம்ப தூக்கி போடுற மாதிரி மசாலா, ரொம்ப மீடியம் லைட் மசாலாவும் இல்லை. ஸோ நம்ம காலில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து மோஸ்ட்டாக வந்து சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி தான் நல்லாவே ப்ரிஃபரபுளாக இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக சாப்பிடலாம். அதேமாதிரி வந்து கடை பற்றி ஒன்று சொல்லணும் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நாங்கள் பிரியாணி வந்து ஒரு ஆள் 89 ருபீஸ்க்கு ஒரு பிளேட் தானே ப்ரோ, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அப்படிலாம் கிடையாது. உங்களை கிட்ட பேசுறதுக்கு என்ன சொன்னாங்க, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா ரைஸ் ஒரு கொடுப்பாங்க. ஸோ அது ஒன்று நல்ல விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பீஸ் பார்த்துருவோம், சிக்கனு லெக் பீஸை லைட்டாக தான் டியர் பண்ணுறேன், டியர் பண்ணது வெளியே வந்துருச்சு பார்த்தீங்களா.
வந்து பீஸ் பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷு பார்த்துங்க, எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது. சிக்கனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சிக்கனும் ரைஸும் சாப்பிடுவோமா? வேறு மாதிரியாக இருக்குது. வாவ், சிக்கனே வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும் சார், நம்ம சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற மசாலா அவங்க செஞ்சுற மசாலா வந்து நல்லாவே பிளெண்ட் ஆகி நல்லாவே பிளெண்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு அதேமாரி வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க கடை. அண்ட் இவங்களுக்கு கொஞ்சம் ஃபைனான்சியல் ப்ராப்ளமும் கொஞ்சம் இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி ஆகணும். அண்ட் நல்லா பிரியாணியும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வந்தீங்கன்னா இந்த கடை மறக்காமல் பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் பார்த்துருச்சுக்கிறேன். ஸோ பிரியாணி நம்ம அப்படியே சைடு வச்சு சீ ஃபுட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் சீ ஃபுட் கொடுத்துருக்காங்க. சீ ஃபுட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதே தவிர்த்து வந்து சிக்கன் பக்கோடா கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பார்த்துக்கோங்க, சிக்கன் பக்கோடா எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன் ஃபுட் ரிவியூக்காக. ஸோ மீன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மீன். ஸோ மீன் வந்து ஸ்டார்டிங் 30 rupees வந்து கொடுத்துட்ருக்காங்க. டேக்கு ஏற்ற மாதிரி மீனோட ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி மேபி வெரி ஆகும். அது வந்து எல்லாரோட இன்ஃபார்ம் வந்து குரூப்பில் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் குரூப்பில் ஜாயின் ஆகிங்கன்னா உங்கள் குரூப்பில் எல்லாமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கடமா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரான் கொடுத்துருக்காங்க. ப்ரானோட சைஸ் பாருங்கள், சின்ன சின்ன ப்ரானாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து குவான்டிட்டி அப்படின்னு நினச்சிக்காதீங்க, இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். சிக்கன் பக்கோடா கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட் பற்றி பேசிடுவோம். ஸோ ப்ரான் அண்ட் கடமால வந்து வந்து ஒரு ஒரு பிளேட் வந்து 50 rupees கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் சிக்கன் பக்கோடா 100 grams 40 ஆஸ் யூஷுவல் எல்லா கடைக்கும் கொடுக்குற மாதிரி தான் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து மீன் வந்து சாப்பிட்டு பார்த்துருவோம். ஸோ மீன் பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். ப்ளஸ் அது ஓவரால் வந்து ஃப்ரையும் நல்லாயிருக்கு, வேறு லெவலாக இருக்குது. மீன் நல்லாயிருக்கு கைஸ், நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் எப்படி இருக்குன்னு. எனக்கு வந்து மீன் பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. காலங்காலத்தில் வந்து மீன் வந்து நான் மோஸ்ட்டாக சாப்பிட மாட்டேன், பட் இந்த கடையில் வந்து மீன் சாப்பிடும்போது அது ஒரு ஃபீல் வந்து நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரான் போயிடலாம். இந்த ப்ரானோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. ஒரே 2-3 ப்ரான் அப்படியே சேர்த்து சாப்பிட்ருமா? ப்ரானோட சைஸ் வந்து சின்ன சின்ன இருந்தாலும் அது நம்ம வந்து மசாலாவில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது ப்ரான் வந்து ஒன்றும் கிறிஸ்பி கொடுத்துருது. ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு கொஞ்சம். எஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்யூஷுவல் சிக்கன் பக்கோடா சாப்பிடுவோம். பாருங்க மீட்டு பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. ஃப்ளஷ் நல்லாயிருக்கு, அவுட் சைடு வந்து கிரன்ச்சி நல்லாயிருக்கு. இஸ் குட். நெக்ஸ்ட்டு கடமை கொடுத்துருக்கோம், அதே வந்து அஸ்யூஷுவல் 50 rupees கொடுத்துட்ருக்காங்க. சாப்பிட்ருவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காலையில் வந்து 5 AM பிரியாணி வித் சீ ஃபுட் வந்து இதான் வந்து முதல் கதையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதோ கடை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து டிஎம் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதோ கடை வந்து இருக்குது ப்ரோ, இந்த கடையை வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியா நீங்களும் டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் ரிவ்யூ பண்ணிக்கிறேன். அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா பிரியாணி வைஸ் சரி சீ ஃபுட் வைஸ் சரி ரெண்டுமே வந்து வேறு லெவலாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கரங்கமாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னா இல்லை. ஸோ நீங்கள் வந்து எங்கேருந்து வந்தாலும் கூட இன்றைக்கி வந்து திருப்தி அங்கே சாப்பிட்டு போகலாம். என்ன அதுக்கு வந்து ஓவரால் நல்லாயிருக்கு. ப்ளஸ் ஸோ பிரியாணி அண்ட் சீ ஃபுட்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களை க்ளோசிங் சந்திக்கிறேன். ஸோ வாங்க க்ளோசிங் போயிடலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்து ஃபுட் ரிவ்யூ முடிச்சாச்சு. அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லாமே செம்மையாக இருந்தது. பிரியாணிலாம் வந்து சொல்லவே வேணாம், செம்ம சூப்பராக இருந்தது. அண்ட் நீங்கள் ஃபுட் ரிவ்யூவில் பார்த்துட்டு அண்ட் சீ ஃபுட் நிஜம் வேறு அளவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து கூகுள் பே ஃபோன்பே சர்வீஸ் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து அண்ணாக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நான் தேங்க்யூ, ஒரு நல்ல சர்வீஸ் ஒன்று பண்ணிட்டுருக்காங்க. கம்மி ரேட்டில் ஒரு பிரியாணி கொடுத்துட்டு அதுவும் காலங்காலத்தில் வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்து அவங்களும் ஏஞ்சி சமையல் செஞ்சு ஒரு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அண்ணா நீங்கள் லாஸ்ட்டாக வந்து பப்ளிக்கு ஒரு 2 வார்த்தை சொல்லிங்கண்ணா. வாங்க நல்லா வந்து சாப்பிட்டு போங்க, எல்லாமே குவாலிட்டி குவான்டிட்டி நல்லாயிருக்கும். இந்த வீடியோ ஷூட் பண்ண ரெமோ வீலாக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த அளவுக்கு நல்லபடியாக இருந்ததுக்கு தம்பி அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஸோ ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ரெமோ விலாக்ஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனும் டங்குன்னு தெரியுங்க. ஸோ டில் தென் தேங்க்யூ சார், தேங்க்யூ. எல்லாரும் சேஃபாக இருங்க, வீட்டில் நல்லா இருங்க. ஸோ தேங்க்யூ, குட் பை. தேங்க்யூ.